அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைடு மிரர். நம்ம பைக்கில் எப்போவுமே டபுள் சைடு ஹேண்டில் சைடு மிரர் இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுது, ஏன் வச்சுருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பேக்கில் வரவங்கள பார்க்குறதுக்குன்னு தெரியும் சைடு மிரர். சரி, ஓகே, பேக்கில் வரவங்கள பார்க்கலாம். ஆனால் அது டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எங்கே வராங்க பைக்கு, அது எப்படி யூஸ் பண்ணணும், அது லூஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி டைட் வைக்கிறது. இங்கே கண்ணாடி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கும், நம்ம இப்படி நிறுத்தி வச்சுமா கூட கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி சில பேருக்கு வண்டி ரன்னிங்கில் அப்படி இப்படி போயிட்டுருக்கும், முன்னுக்கு பின்னுக்கு ஷேக் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் எப்படி டைட் வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு சைடு மிரர் கண்ணாடி பற்றி தகவலை பார்க்கலாம். முதல்ல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் நெட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வண்டியில் 14 கொடுத்துருப்பாங்க, ஒரு சில வண்டியில் 12 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்காக இங்கேருந்து சைடு மிரரை கழட்டிட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள், சைடு மிரரில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது இது இது. இப்போ நம்ம முதல்ல எந்த இதை டைட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ இதை வந்து டைட் பண்ண போகிறேன். இதை வந்து இந்த இடத்துல டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க. இது எவ்வளோ உள்ளே போகுதோ அவ்வளோ உள்ளே போகட்டும், அதை ஃபுல்லாகவே டைட் வச்சுருங்க ஃபேனரில். இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஃபுல் டைட் வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த நெட்டு இருக்குது பாருங்கள், இந்த நெட்டு இந்த நெட்டு இந்த மிரரில் வர ஹேண்டில் இது ஃபுல்லு வரணும், இங்கே வரணும். இந்த த்ரெட்டு இது வரைக்கும் ஏற்றிக்கோங்க. எப்படி ஏற்றிருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஏற்றிட்டேன் த்ரெட்டை வந்து. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வச்சு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இங்கே வச்சு இதை வந்து டைட் பண்ணணும். நம்ம இப்போ இதை டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை இந்த இடத்துல வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி இதை உள்ளே அனுப்புங்க. நான் இதை எப்படி டைட் வைக்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே அனுப்புங்க. அதான் டைட் வச்சுட்டே வாங்க. இப்போ நம்ம டைட் இதை வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த மிரர் வந்து இதுக்கப்புறம் வந்து போகலை. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து அதான் டைட் ஆகலை. ஆனால் நமக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து பத்தாது. ஹேண்டில் எப்பயும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பாருங்கள். ஹேண்டில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ஹேண்டில் பாருக்கு வந்து நேராக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேராக விட கொஞ்சம் தள்ளி, அதான் ஹேண்டிலுக்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் பேக்கில் இருந்துச்சுன்னா நமக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ வரக்கூடாது, சும்மா கொஞ்சம் வந்தால் போதும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வர்றது கரெக்டாக சூப்பராக கிளியராக தெரியும். இப்போ அந்த லெவலில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து என்ன டைட் வைக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த நெட்டை வந்து ஃபுல் டைட் வச்சுருங்க. இது வந்து நான் ஆல்ரெடி டைட் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்க வேண்டியது வந்து இந்த நெட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு இந்த கண்ணாடியை வந்து நான் சொன்னேன் பாருங்கள் தேவையான இடம் கரெக்டான இடத்துல வச்சுட்டு, இங்கே பாருங்கள் கொஞ்சம் பேக்கில் வச்சுட்டு, இது மேலே இருக்குது பாருங்கள் ஒரு நெட்டு சொன்னேன் பாருங்கள், அதை கொண்டு வந்து இந்த இடத்துல டைட் வைங்க. கீழே இருக்குது பாருங்கள், அதை வந்து இன்னொரு ஃபேனரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ஃபுல் டைட் வச்சிங்கன்னா நம்ம கண்ணாடி கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குமோ கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ வந்து சைடு மிரர் வந்து உங்களுக்கு பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, பேக்கில் வரவங்களை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிரரில் வந்து என்ன ஒரு இதுனா, நம்ம நார்மல் முகம் பார்க்குற கண்ணாடி நம்மளை மட்டும்தான் காட்டும். ஆனால் இந்த சைடு மிரர் வந்து என்னென்னா, பேக்கில் வர 4 வண்டி வருதுனாலும் 4 வண்டியும் சேர்த்து காட்டும். எப்படி, இப்போ இந்த சைடு மிரர் பாருங்கள், இந்த சைடு மிரரில் வந்து ஒரு ரோடு வந்து டர்னிங்கில் இருக்கிற இடம் தான் இது, டர்னிங்கில் இவ்வளோ காட்டுது. அதே நீங்கள் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பாருங்கள், அதை கொண்டு வந்து இதே இடத்துல வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன இடம் தான் தெரியும், இந்த ரோட்டில் சின்ன பகுதி மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா ரோடு யூடர்ன் ஃபுல்லாக தெரியும். அது எப்படியான, இது வந்து குவியாடி, இதில் வந்து டிஸ்டன்ஸ் பெருசாக தெரியும். அதாவது ரோடு ஃபுல்லாக தெரியணும், பிம்பம் அதிகமாக தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி வடிவமைச்ச கண்ணாடி இது. இதில் வந்து எல்லோரும் தெரியுன்றதுக்காக இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். அதனால் பைக் எங்கேயோ வருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. பைக் உங்களை பக்கத்தில் வந்தாலும் தூரவாக காட்டும், தூரம் இருக்கிறத கிட்டவாக காட்டும், மாறி மாறி தெரியும். டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட் பண்ண முடியாது. அதனால் இது பொருள் இருக்குன்றது மட்டும்தான் காட்டுமே தவிர அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் கணக்கிட முடியாது. அதை பார்த்துக்கோங்க, அதை பார்த்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம கண்ணாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிப்பாக நிற்காமல் அடிக்கடிக்க அந்த வண்டி வேகமாக போகிறப்ப கீழே டவுன் ஆகுறது, இந்த மாதிரி டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நெட் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் லைட்டாக கொஞ்சம் டைட் வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த அப் டவுன் வந்து ஷேக் குறைஞ்சிடும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடியில் இருக்கிற விஷயம் இல்லை, மற்ற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போஸ்ட் பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.